Hi friends, நம்ம இன்னைக்கு ஜவ்வரிசி வச்சு ஒரு டேஸ்டான ஸ்வீட் ரெசிபி ஜவ்வரிசி பால் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு கிண்ணத்துல 1/2 கிலோ ஜவ்வரிசி எடுத்து கொட்டிக்கிட்டேன். இது நான் தண்ணி ஊத்தி ஒரு 6 மணி நேரம் ஊற வைக்கிறேன். பாருங்க இப்போ இது நல்லா ஊறிடுச்சு, ஈரப்பதமும் இருக்கு. இப்போ இதில நான் வந்து 1 டேபிள் டீஸ்பூன் வந்து நான் salt ஆட் பண்ணி இப்போ இது நல்லா நம்ம நல்லா பிசைஞ்சுக்கலாம். ஒரு பால் பிடிக்கிற அளவுக்கு அந்த மாதிரி இப்போ பாருங்க இந்த மாதிரி நம்ம பிடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு நல்லா குழஞ்சு வரணும். தேங்காய் வந்து நான் எடுத்து துருவி வச்சிருக்கேன். இப்போ இதில் வந்து நான் 2 தேங்காவுக்கு நான் 3/4 கப் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சுகர் ஆட் பண்ணிட்டு இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ ஒரு ஸ்மெல் அண்ட் டேஸ்ட்காக வேண்டி நான் வந்து ஒரு பிஞ்ச் வந்து ஏலக்காய்த்தூள் ஆட் பண்ணி இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா ஜவ்வரிசி, அதை வந்து இப்போ நம்ம குட்டி குட்டி பாலாக உருட்டி நம்ம இதை ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். உள்கட்டிக்கு இது பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து நம்ம தண்ணி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி ரவுண்ட் ஆக்கிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் எடுத்து இது உள்ளே வச்சு இப்போ இதை நம்ம இதை என்ன பண்ணணும், இப்போ நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணணும். நம்ம ரொம்ப டைட்டாகவும் பண்ணிடக்கூடாது, நம்ம கொஞ்சம் லூஸாக பண்ணுறது இது நல்லது. இது உடஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு பாயில் ஆகுறப்போ வந்து இதோட சுகர் சிரப் எல்லாமே நம்மளுக்கு வந்து வெளியில் வந்துடும். ஸோ அதனால வேண்டி இதை நம்ம வந்து ஸ்டஃபிங் எடுத்து வச்சுட்டு இது நம்ம பால் நல்லா டைட் ஆக்கி இது நம்ம வச்சிடலாம். இது வந்து வெடிப்பு விடாத அளவுக்கு நம்ம இது கரெக்டான இதெல்லாம் பண்ணணும். இப்போ பாருங்க அதே மாதிரி நம்ம இன்னொரு ஒரு பாலை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ நமக்கு எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணி இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஒரு இட்லி பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ஒரே ஒரு ஈடு எடுத்துக்கிட்டு இதில் நம்ம ஆல்ரெடி பால் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து ஒன்றா நம்ம அதில் வச்சுட்டு நம்ம இதை ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து இதை நம்ம வேக விடணும். இப்போ நமக்கு வந்து இது 10-15 மினிட்ஸ் இது வந்து அதில் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்க இப்போ நம்ம இதை அழுத்தி பார்த்தோம்னா நம்ம கையில் வந்து ஒட்டக்கூடாது, அப்போவே இது நம்மளுக்கு வந்து வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம இது எல்லாருக்குமே சர்வ் பண்ணலாம். பாருங்க இப்போ எல்லாமே நம்ம எடுத்து பிளேட்டில் வச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம தேங்காய் துருவிய தேங்காய் வந்து இது நம்ம மேலே போட்டுட்டு அப்புறமா கூடவே நம்ம கொஞ்சமாக தேனை ஊற்றிட்டு இதை நம்ம எல்லாருக்குமே சர்வ் பண்ணலாம். பால் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இது நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மிஸ்ஸஸ் நிவேதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.